அனைவருக்கும் வணக்கமுங்க தீபாவளி கலெக்ஷனுங்க எல்லோருக்கும் பிடிக்குமுங்க வா வா வரை வா ஏ சின்னதுரையில் தீபாவளி வந்தாச்சே வந்தாச்சே ஏ சின்னதுரையில் தீபாவளி வந்தாச்சே வந்தாச்சே அசந்து போவீங்க அதிரடி செலவழி கம்மி வரையே சின்னதுரையில் சின்னதுரையில் டிரஸ் நகைகள் வாங்கி மகிழுங்க சின்னதுரையில் தீபாவளி வந்தாச்சே வந்தாச்சே கே சின்னதுரையில் தீபாவளி வந்தாச்சே கே சின்னதுரையன் கோவில் தீபாவளி வந்தாச்சு தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ ஏரல் திருச்செந்தூர் தூத்துக்குடி வணக்கம் நண்பர்களே சிந்தனை நல்ல பல கருத்துக்களை யாரெல்லாம் வெளிக்காட்டி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பேசப்படுகிறார்கள் நல்ல பல சாதனைகளை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நகரசபை தலைவர் என்கின்ற பார்வையில் ஐயா குரூஸ் பெர்னாந்து அவர்கள் தூத்துக்குடி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனையை மிகப்பெரிய அளப்பெரிய ஒரு ஆற்றலை தந்திருக்கிறார்கள் அதை மறக்க முடியாது மறுக்க முடியாது ஐயா குரூஸ் பெர்னாந்து அவர்கள் தூத்துக்குடி பொது மையவாடி 36 ஏக்கர் நிலத்தை வழங்கியவர் தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இடத்தை வழங்கியவர் நகராட்சி கட்டிடத்தை இடத்தை வழங்கியவர் இதுபோன்று தூத்துக்குடியில் பல்வேறு நிலங்களை வழங்கியவர்தான் ஐயா குரூஸ் பெர்னாந்து அவர்கள் ஏன் வழங்கினார் இலவசமாக வழங்கியிருக்கிறார் இன்றைக்கு ஒரு சென்ட் இடத்தை விட்டுத்தர யாராவது இருக்கிறார்களா ஒரு நபர் ஆனால் அந்த மிகப்பெரிய ஒரு மகான் பல ஏக்கரை வழங்கியிருக்கிறார் மறக்க முடியுமா மறுக்க முடியுமா தண்ணி குடிக்கின்ற பொழுதெல்லாம் அவரை நினைக்க தோன்றுகிறது தாமரவரணி தண்ணீரை அருந்துகின்ற பொழுதெல்லாம் ஐயா குரூஸ் பெர்னாந்து பெயர் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது அந்த தாமரவரணி தண்ணீர் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நாம் உப்பு தண்ணீரை தான் குடிக்க வேண்டியிருக்கும் ஆக மிகப்பெரிய ஒரு மேதை மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளர் ஐயா குரூஸ் பெர்னாந்து அவர்களை நாம் நினைவு கூற வேண்டும் தமிழ்நாடு அரசு நினைவு கூர்ந்திருக்கிறது அவருக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது அதையெல்லாம் வரவேற்கிறார்கள் தூத்துக்குடி மக்கள் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியும் மணிமண்டபம் கண்டிப்பாக இவருக்கு கட்ட வேண்டும் அவருடைய சிந்தனைகளை அவருடைய வரலாறை அவருடைய அனைத்து ஆற்றலையும் வருங்கால சந்ததியினர் அறிந்து கொள்ள வேண்டும் வருங்காலம் அதை அறிந்தால்தான் இப்படி ஒரு மனிதர் மா மனிதர் வாழ்ந்திருக்கிறார் என்று புரிவார்கள் தெரிவார்கள் மிகப்பெரிய மாமேதை அவர் அவருக்காக வாழவில்லை மற்றவர்களுக்காக வாழ்ந்திருக்கிறார் இன்றைக்கு தூத்துக்குடியில் ஐயா குரூஸ் பெர்னாந்து அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் அது இந்த இடத்தில் தான் கட்ட வேண்டும் என்று ஒரு சாரர் சொல்லியிருக்கிறார்கள் குரூஸ் பெர்னாந்து சிலை இருக்கக்கூடிய அந்த பகுதியில் மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று குரூஸ் பெர்னாந்து நற்பணி மன்றத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதே போல பொதுமையவாடி ஐயா அவர்கள் தான் வழங்கியிருக்கிறார் அதற்கு முன்பு இருக்கக்கூடிய எம்ஜிஆர் பூங்காவில் குரூஸ் பெர்னாந்து ஐயாவுக்கு மணிமண்டபம் எழுப்ப வேண்டும் அப்படி என்று பரதர் நல தலைமைச் செயலகம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் தூத்துக்குடிய மையப்பகுதியில் அனைவரும் வந்து சென்று பார்த்து போய்க் கொண்டிருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் இதில் தவறில்லை சாதிச்சிருக்கிறார் சாதனை படைத்திருக்கிறார் பேசப்பட்டிருக்கிறார் பேசப்பட்டுக் கொண்டே இருப்பார் ஆகையால் அவருக்கு ஒரு வரலாறு வேண்டும் கண்டிப்பாக அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் செவி சாய்க்கும் என்று நம்புகிறோம் செவி சாய்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தமிழண்டா இயக்க தலைவர் ஜெகஜீவன் நன்றி வணக்கம்